போகிறோம். அப்போ அந்த அந்த இன்டர்வியூவர் கேட்குறாங்க, ஏன் இங்கே போகிறீங்க, அங்கே பிரச்சனையாக இருக்குது, போனீங்கன்னா உங்களை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, ஹிஜாப் பிடிச்சி கிழிச்சிருவாங்க கிழிச்சிருவாங்கன்னு சொல்லும் அந்த பெண் சொல்கிறாங்க, நான் ஒரு நாலு பெண்ணு தான் போகிறோம், யாருடைய துணையும் இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹுடைய துணையை கொண்டு நாங்கள் நாலு பேர் தான் அந்த துணிசியாவுக்கு போகிறோம், எவன் எங்கள் மேலே கை வைக்கிறான்னு பார்ப்போம்னு சொல்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, இஸ்லாத்திற்கு வந்த பெண்மணி சொல்கிறாங்க, எவன் எங்கள் மீது கை வைக்கிறான்னு பார்ப்போம்னு நினைச்சுறாங்க. துணிச்சலோடு துணிசியாவுடைய விதிகளில் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கிறாங்க, இன்றைக்கி நீங்கள் பத்திரிக்கையை ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யூமான் டெட்லின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் நினைச்சிடலாம், அறிஞ்சு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் அவரோட நினைச்சுறாங்க, புரட்சி பண்ணியிருக்கிறாங்க, மேற்கொள்ளாவது பல்வேறு விஷயமான விஷயங்களை பற்றி அவர்கள் கேட்கப்படுது. நீ ஏன் வந்து இவ்வளோ அழகாவது எப்படி ஒரு வெஸ்டர்ன் நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை இருந்தீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக டைட் பண்ணக்கூடிய ஹிஜாபு போட்டு சொல்கிறாங்க, ஒரு சில கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, மூஞ்சி தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கை தெரியக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சு போனீங்க அவங்க கேட்கும்பொழுது பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு அவங்க ஒரு அறிவுரையாக சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், சகோதரிகளே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் மிகவும் தவறானது, எங்களை பார்த்து நீங்கள் வராதிங்க, இந்த மேற்குள்ள விஷயத்தை பார்த்து நீங்களே செய்யாதீங்க, உங்களுடைய கேரக்டர் மாற்றாதீங்க என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் திருப்தி அளிக்கக்கூடிய கசப்பாக இருந்தாலும் உண்மையாக இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேற்குலகத்தில் இருக்கக்கூடிய லண்டனு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வராங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுடைய நீங்கள் வந்துடாதீங்க, அழிவின் பக்கம் நீங்கள் போய்விடுவீர்கள் என்று சொல்லி அந்த பெண் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்க்கலாம். இப்படி வரலாறு தெரியாத பல்வேறு விஷயங்கள் என்ன செய்யலாம் நாம் எடுத்து பார்க்கலாம். இஸ்லாமிய வரலாற்றில் பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிச்சயப்படுது காட்டப்படுது. எப்படிப்பட்ட முக்கியத்துவம், அறிவு ரீதியாக அவர்கள் ஏற்படுத்திய புரட்சி, சிந்தனை ரீதியாக அவர்கள் ஏற்படுத்திய ஒரு தாக்கம், அதிசய அறிவிக்கக்கூடிய பெண்மணிகள், ஷஹீதாக பண்ணப்பட்ட பெண்மணிகள் எல்லாம் இருப்பாங்க. சுமையா ரம்யல்லாஹு அன்ஹா வரலாறுலாம் பார்க்கும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்திற்காக தங்களுடைய உயிரையும் கொடுத்த பெண்மணி என்று சொன்னால் முதன் முதலிலே சுமையா ரம்யல்லாஹு அன்ஹா அவர்கள், யாரும் மறக்க முடியுமா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாமிய பிரச்சாரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது லாத்தை உஸாவை நீங்கள் வணங்க வேண்டும், எங்களுடைய அவுலியாக்களை தான் நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான முறையும் விடக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கொள்கையை தவிர எந்த ஒரு கொள்கையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஈட்டியால் குத்தப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட பெண்மணியோட பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியனா நம்ம எப்படி வாழ்கிறோம்? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுக்கான ஒரு இலக்கை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டும். பெண்மணிகளாக இருக்கக்கூடிய நாம் ஆண்களாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் என்ன செய்யணும், ஏன் இப்படிப்பட்ட செய்தி உங்களுக்கு சொல்லப்படுது என்று சொன்னால் யாரும் உங்களுக்கு வந்து கையை பிடிச்சி கூட்டு போக மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இல்லை. அதான் குர்ஆனில் சொல்லும் பொழுது வயுஅல்லி முகமன் கிதாப யுசக்கீஹிம், இந்த நபி உங்களை மார்க்கத்தை போதிப்பார், மார்க்கத்தை உங்களுக்கு போதித்து உங்களை தூய்மைப்படுத்துவார் என்று சொல்றாங்க. இன்றைக்கு யார் நம்மளை தூய்மைப்படுத்த முடியாது, மறைவாக இருக்கும்பொழுது நம்ம பாவம் செய்தால் யார் நம்மளை கண்டிக்க போவது கிடையாது. அப்படி என்று சொன்னால் யாரும் நம்மளை வழிநடத்துவதற்கும் யாரும் இன்றைக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு ஆட்களும் கிடையாது. ஆக நம்முடைய லட்சியத்தை நாம் வகுத்து கொண்டு நான் எப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக ஆக வேண்டும், பிளஸ் டூ முடிச்சுன்னு சொன்னால் ஒரு காலேஜில் மூணு வருஷம் படிச்சுட்டு அதோட மௌத்து அதோடு முடிஞ்சுக்குவோம், அதோடு முடிஞ்சுதான் இல்லையா என்னுடைய நம்முடைய வாழ்க்கை. ஆனால் பத்திரிகையாளர்களாக நிருபர்களாக பல்வேறு விஷயங்களை படிக்கக்கூடியவர்களாக அந்த பெண்கள் மாறக்கூடிய சூழ்நிலை காரணமாக தான் இந்த இஸ்லாமிய உலகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவிற்கு நீங்கள் மாறியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ பேசப்படுத்து சொல்லி கேட்டிருக்கோம், நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் உதாரணமாக ஜூஸ் இருக்காங்களா இல்லை, யூதர்கள், யூதரை பற்றி யாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இஸ்லாமிய வரலாற்றிலே மிகவும் மோசமானவர்கள் ஒரு சமூகம்னா யூதர்கள். நல்ல குரான் சொல்கிறேன், அவர்களுக்கு அதிகமான அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப பிரெயினில் ரொம்ப ரீசெண்டான அப்படி தான் எல்லா விதமான தில்லாலங்கடி வேலையும் பார்ப்பான் யூதர்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் அவருக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு சொன்னான், நீ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து நல்ல வளர்ந்து நினைச்சிடுவோம் நினைச்சிடுவோம்னா, ஏ எந்த பாட்டு படி, எந்த பாட்டு படி, ஏ படிச்சுக்காமி இந்த காக்காட்ட அந்த பாட்டை படிச்சுக்காமி, அப்படி தான் சொல்லக்கூடிய எல்லா வீடுகளையும் அப்படி தான் சூழ்நிலை. இல்லை இப்படி ஒரு சில நேரங்களில் என்ன வந்து சூறா ஓதிக்காமி அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் யூதர்களை பொறுத்த மட்டில் அவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஆறு மாதம் அடைந்து விட்டால், ஒரு ஆறு மாதம் குழந்தை அவன் வந்துருன்னு சொன்னால் அவன் டைரியை போட்டு எழுதிடுவான். உதாரணமாக அவனுக்கு வந்து ஒரு முஹம்மதுன்னு குழந்தை பேர் வச்சுக்கணும், ஒரு பேர் உதாரணமாக சொல்கிறேன். அவன் அந்த குழந்தை ஆறு மாதம் அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் யூதர்கள் ஒரு திட்டத்தை போட்டு விடுவார்கள், ஒரு பிளானை போட்டு முடிச்சுருவாங்க, இவன் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக வரணும், முடிஞ்சுது அவனோட சாப்டர் ஆறு மாதத்துலேயே முடிஞ்சுது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை என்ன, ப்ளஸ் டூ முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் போவா, இன்ஜினியரிங் காலேஜ் போவா, டென்த்து முடிச்சதுக்கப்புறம் டிப்ளமோ போமா, ஆர்ட்ஸ் காலேஜில் போமா, இல்லாட்ட லெவன்த்து படிப்போமா, ஒரு தெளிவு இல்லாத ஒரு கூட்டமாக நினச்சி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க,
ஆறு மாசம் முடிஞ்ச உடனே அவருக்கு எந்த வழியில அவங்க போகணும், இவன் சயின்டிஸ்டா வரணும், இவன் டாக்டரா வரணும், இவன் இன்ஜினியர் ஆகணும்னு செய்யப்படுது. திட்டமிட்டு அவர்கள் எழுதப்பட்டு ஒரு பிளானை நோக்கி, ஒரு திட்டத்தை நோக்கி அந்த சமூகம் சென்று கொண்டு இருக்கிறது. எந்த விதமான திட்டமும் கிடையாது. ஒரு உதாரணமா, ஒரு வாரத்தில் கூட எந்த திட்டமும் கிடையாது. இன்னைக்கு இந்த துவா மனம் பண்ணணும், நாளைக்கு கொரோனா சந்தை படிப்போம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து என்னது 11th அவர் ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, 11வது மணி நேரம் ஒரு படிக்கக்கூடியது. நாளைக்கு எக்ஸாம் இன்னைக்கு நினைச்சிரும், நம்மளும் அப்படிதான் படிப்போம். நாளை கழிச்சு எக்ஸாம்னா நாளைக்கு நைட்டு உட்காந்து படிப்போம். இது மிக மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திவிடக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட வரலாறு என சமூகங்களை கேட்ட பிறகும் நாம் இப்படி நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இப்போது இருந்தே நம்மளை பயிற்றுவிப்பதற்கு, இப்போது இருந்தே நம்மளை நாமளை பயிற்சி அளிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். எக்கச்சக்கமான புத்தகங்கள் இருக்கிறது. பெண்களை பொறுத்த மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியாது. ஜெய்னபுல் ஹசாரின் சொல்லக்கூடிய புத்தகங்களாக படிங்க. ஜெய்னபுல் ஹசாரின் சொல்லக்கூடிய புத்தகம், இஸ்லாமிய கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம், வரலாறு ரீதியான பல்வேறு புத்தகங்கள், யூதர் என்றா யாரு, கிறிஸ்தவர் என்றா யாருன்னு சொல்லி புத்தகங்கள் அதிகம் வாங்கி படிங்க. அந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் உங்களை என்ன செய்யப்படும்னா உங்களுடைய அறிவு வளரும், உங்களுடைய நாலேஜ் கிடைக்கும். ஓஹோ, சமூகத்தில் இப்படிப்பட்ட எல்லாம் வாழ்ந்துறாங்க, இப்படிப்பட்ட பெண்கள் எல்லாம் அந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட போராளிகள் எல்லாம், இப்படிப்பட்ட முஜாஹிதாக்கள் அந்த உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு தான் ஆனாந்திரம் அஞ்சாந்திரம் விட்ட வேற யாரையும் தெரிய மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை நம்மளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட புக்ஸ் வாங்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளாம என்ன செய்யணும், மாறணும். ஒரு சிறுவர்களை போன்று அதிகமாக பள்ளியோடு தொடர்பு வைக்கக்கூடிய சிறுவர்கள் என்ன செய்யணும், மாறணும். ஸ்கூல்ல படிச்சதை என்ன செய்வோம், நாளைக்கு வந்தால் மறந்துவோம். இல்லை ஃபிஃப்த் இருந்து சிக்ஸ்த்து போனீங்கன்னா ஃபிஃப்த்தோட பாதம் உங்களுக்கு தேவைப்படாது. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படித்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ்விடத்திலே பயனுள்ளதாக நாளை மாறக்கூடியதாகவும் இருக்கிறது, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இம்மையிலும் மறுமையிலும் ஆகக்கூடியதாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரைக்கும் அதிகமாக குர்ஆனை படிக்கிறது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய புத்தகங்களை வாங்கி படிக்கக்கூடியவர்களாம் என்ன செய்யுங்க, மாறுங்க. இஸ்லாமிய வரலாறுகளை படிக்கக்கூடியவர்களாம் மாறுங்க. இதே போன்ற ஆபியா சித்திக்குகளையும் சுமையாக நம்முடைய சமூகத்திலிருந்து நாம் இன்ஷால்லா கொடுப்போம். நாமும் அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுவதற்காக படித்தக்கூடிய பாடங்களை முழுமையாக நாம் படித்து அதில் தெரிச்சு பெறக்கூடியவர்கள் அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக. அதான் உங்களை சொன்னேன், இதே மதரசாலேருந்து படித்து நாங்கள் தான் என்ன செய்தோம், இப்போ நீங்கள் உங்கள் மாதிரி பேசக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறான். நாளைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும், சகோதரிகளும் சகோதரரும், ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இதே மேடையில் வந்து பேசணும். அதுதான் நம்முடைய ஒரு ஆசையாக இருக்கிறது. இந்த மதரசாவில் படித்தவர்கள் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு தாய்களாக செய்கிறார்கள், தங்களுடைய மார்க்க பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு தாய்களாக, பெண்களாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அறிஞர்களாக, ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய சிந்தனைவாதிகளாக, புரட்சியாளர்களாக மாற அல்லாஹ் நம்மளுக்கு அனைவருக்கும் உதவி செய்வானா என்று கூறிக்கொண்டு, உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுப்பதற்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது. இன்ஷால்லா அடுத்த பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனு உங்களுக்கு ஜூஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்ஷால்லா வரக்கூடிய சூழ்நிலை அதை பார்ப்போம் சார். واحد دعونا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته بوشي برمان دو والو எல்லாரும் பயன் தெரியாம
அப்ப இந்த